Hi, hello friends. This is உங்கள் சன்வி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்டேஜ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதோட பிரைமரி சைடுல அதாவது இன்புட்ல ஏசி 230 வோல்டேஜ் கொடுப்போம். அதே மாதிரி இதோட செகண்டரி சைடுல அதாவது அவுட்புட் சைடுல 12 வோல்டேஜ் ஏசி அவுட்புட் கிடைக்கும். இதுல இந்த ப்ளூ வயர் தான் அவுட்புட் டெர்மினல். இந்த வயர்ல 12 வோல்டேஜ் ஏசி சப்ளை கிடைக்கும். இப்ப கனெக்ஷனை மேக் பண்றதுக்கு இந்த பிரெட்போர்ட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்ல இருக்க இந்த ரெண்டு வயரையும் இந்த பிரெட்போர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 0 வோல்ட் டெர்மினல். ஓகே, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இது பாத்தீங்கன்னா 12 வோல்டேஜ் டெர்மினல். இதையும் இதுல கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த மீட்டர்ல ஏசி 750 வோல்டேஜ் வச்சிருக்கோம். இப்ப இந்த மீட்டரோட ரெண்டு பிராபியும் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்ல 12 வோல்டேஜ் கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஏசி சப்ளை தான். இது ஏசி சப்ளை அப்படிங்கறதுனால இந்த ப்ராப எந்த பக்கம் மாத்தி வச்சாலும் நம்மளுக்கு 12 வோல்டேஜ் தான் கிடைக்கும். அதாவது மைனஸ் சிம்பிள் இதுல வராது. இங்க பாருங்க, இந்த மீட்டரை பாத்தீங்கன்னா தெரியும், இதுல 12 வோல்டேஜ் தான் காட்டுது, ஆனா மைனஸ் சிம்பிள் காட்டல. ஓகே, இப்ப நம்ம கிட்ட 12 வோல்டேஜ் ஏசி சப்ளை இருக்குது. இந்த ஏசி சப்ளைவா டிசி சப்ளைவா மாத்துறதுக்கு இந்த டயோட யூஸ் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா 1N4007 பிஎன் ஜங்ஷன் டயோடு. நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை மேக் பண்ணுறதுனால 4 டயோடை யூஸ் பண்ணுவோம். அதனால இதுல இருந்து 4 டயோடை தனியாக எடுத்துடலாம். ஓகே, இங்கே பாருங்க, 4 டயோடை எடுத்துட்டோம். இப்போ இந்த டயோடை இந்த ஏசி சப்ளை வர டெர்மினலோட கனெக்ட் பண்ணலாம். இந்த டயோடை ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டயோடையும் இன்னொரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இந்த ரெண்டு டெர்மினல்லையும் இந்த ரெண்டு டயோடையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் ரெண்டு டயோடு இருக்குது. இதை எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு சரியாக தெரியலை. வாங்க இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா D1, D2, D3, D4ன்ட்டு 4 டயோடு இருக்குது. அதே மாதிரி இன்புட்டுக்கு ரெண்டு டெர்மினலும் அவுட்புட்டுக்கு ரெண்டு டெர்மினலும் இருக்குது. இதில் எப்படி கனெக்ஷனை மேக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த டயோடில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கேத்தோடு டெர்மினலில் மட்டும்தான் பாசிட்டிவ் சப்ளை கிடைக்கும். நம்ம சேனலில் ரெக்டிஃபையரை பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறது ரொம்ப தெளிவாகவே புரியும். அதை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேத்தோடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இந்த டயோடுலேயும் பாசிட்டிவ் சப்ளை தான் வரும். அதே மாதிரி இந்த டயோடுலேயும் பாசிட்டிவ் சப்ளை மட்டும்தான் வரும். அதனால இந்த ரெண்டு டயோடையும் ஒன்றா இணைச்சிக்கலாம். இப்போ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சப்ளை கிடைக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஆனோடு டெர்மினலு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்தோடு டெர்மினலு. அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் தான் வரும். இதனால இந்த ரெண்டு டெர்மினல்லையும் ஒன்றா இணைச்சி இதுக்கு ஏசி சப்ளை கொடுக்கலாம். அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் ரெண்டு டெர்மினல் வரும். இதில் ஒரு டெர்மினலை எடுத்து இங்கே கொடுத்துடலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஆனோடு டெர்மினலு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஆனோடு டெர்மினல் தான். நம்ம ஆனோடில் அவுட்புட் எடுத்தோம்னா அது நெகட்டிவ் சப்ளைவாக கிடைக்கும். இதில் ரெண்டுமே ஆனோடாக இருக்கிறதுனால ரெண்டுலேயுமே நெகட்டிவ் சப்ளை தான் கிடைக்கும். இதனால் இந்த ரெண்டு டெர்மினலையும் ஒன்றா இணைச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சப்ளை மட்டும் கிடைக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட கேத்தோடு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு டயோடோட ஆனோடு டெர்மினலு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது. இதனால இந்த ரெண்டு டெர்மினலையும் ஒன்றா இணைச்சி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர இன்னொரு டெர்மினலை இங்கே கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, இந்த டெர்மினல்லையும் இந்த டெர்மினல்லையும் ஏசி சப்ளை கொடுக்குறோம். ரெண்டு ஆனோடு இணையிற பகுதியில் நெகட்டிவ் சப்ளை எடுக்கிறோம். அதே மாதிரி ரெண்டு கேத்தோடும் இணையிற இடத்துல பாசிட்டிவ் சப்ளை எடுக்கிறோம். அதாவது ஏசி சப்ளை கொடுக்குற இடத்துல டயோடோட வேற வேற டெர்மினல் இணைஞ்சிருக்கணும். அதே மாதிரி டிசி சப்ளை எடுக்கிற இடத்துல டயோடோட ஒரே மாதிரியான டெர்மினல் இணைஞ்சிருக்கணும். ஓகே, இது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 4 டயோடும் 4 பக்கமும் இருக்குது. இதனால இந்த நடுவில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வேஸ்டாக போகுது. நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் செய்கிறதுனால நம்மளுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் ஒரே மாதிரியான ப்ராடக்டை மேக் பண்ணுறவங்க பிசிபி டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிசிபியை யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன இடம் கூட வேஸ்டாக விட மாட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பிசிபியில் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மேக் பண்ணணும்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே டயோடை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் மேக் பண்ணுற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதாவது இந்த ரெண்டு ஆனோடும் இணையற இடம் நெகட்டிவ் சப்ளை, அதே மாதிரி ரெண்டு கேத்தோடும் இணையற இடம் பாசிட்டிவ் சப்ளை. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு ஆனோடும் இருக்குது. நம்ம ஏசி சப்ளை கொடுக்க போகிறதுனால ஆனோடையும் கேத்தோடையும் ஒன்றா இணைக்கணும். அதனால் இந்த ரெண்டு டெர்மினலையும் ஒன்றா இணைச்சிடலாம். அடுத்தது இந்த டெர்மினல் கேத்தோடு
இந்த டெர்மினல் ஆனோடு. இதனால இது ரெண்டையும் ஒன்னா இணைச்சிடலாம். இப்ப இதுக்கு ஒரு ஏசி சப்ளை கொடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஏசி சப்ளை கொடுத்துடலாம். இப்ப இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டுக்கு ஏசி 220 வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் டெர்மினலை எடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டயோடோட இணைச்சிட்டோம். இப்ப இந்த சர்க்கியூட்ல இருக்கிற மாதிரியே இந்த டயோடை வச்சு கனெக்ஷனை மேக் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த டயோடோட கீழ்பகுதியில் கேத்தோடு இருக்குது. இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த டயோடோட கீழ்பகுதியிலையும் கேத்தோடு இருக்குது. இதையும் இந்த பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டயோடோட கேத்தோடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. இதை மேலே கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த டயோடோட கேத்தோடும் ரைட் சைடில் இருக்குது. இதை கீழ்பகுதியில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கேமராவை ஜூம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அந்த சர்க்கியூட்டில் இருந்த மாதிரியே ஆனோடும் கேத்தோடும் ஒன்றா இணைஞ்சி இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லையும் ஆனோடும் கேத்தோடும் ஒன்றா இணைஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேத்தோடையும் ஒன்றா இணைச்சிருக்கோம். இதனால் இந்த இடத்துல பாசிட்டிவ் சப்ளை கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனோடும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால நெகட்டிவ் சப்ளை கிடைக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு அவுட்புட் டெர்மினலை எடுத்து இந்த இடத்துல இணைச்சிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு அவுட்புட்டை எடுத்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெர்மினலை எடுத்து இந்த கிராஃபோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதனால் இதோட அவுட்புட் வேவ் ஃபார்மு நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை ரன் பண்ண உடனே வெறும் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் மட்டும் கிடைக்குது. நெகட்டிவ் ஆப்செக்கிள் வர வேண்டிய இடத்துலையும் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் தான் வருது. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்லையும் ஃபுல் வேவ் தான் கிடைக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரெண்டு டயோடை வச்சு சென்டர் டேப்போட டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி மேக் பண்ண ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டையும் இந்த கிராஃபுக்கு கொடுத்துருக்கோம். இதனால் இந்த டயோடுக்கு போகிற இன்புட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த டயோடில் இருந்து வர அவுட்புட்டையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இன்புட்டில் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் கொடுக்கும்போது அவுட்புட்லேயும் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் கிடைக்குது. ஆனால் இன்புட்டுக்கு நெகட்டிவ் ஆப்செக்கிள் போது இப்போயும் அவுட்புட்டில் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் தான் கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தொடர்ந்து நடக்குது. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஏசி சப்ளைவை டிசி சப்ளைவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது இந்த டயோடோட இன்புட்டுக்கு ஏசி 12 வோல்டேஜ் கொடுக்குறோம். இந்த டயோடோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டிசி 12 வோல்டேஜ் தருது. வாங்க அதை மீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜில் இருக்குது. இதனால் இந்த டயோடுக்கு கொடுக்குற இன்புட்டை மெஷர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த டயோடுக்கு போகிற இன்புட்டு ஏசி 12 வோல்டேஜ் இருக்குது. அடுத்தது இந்த டயோடோட அவுட்புட்டில் டிசி சப்ளை கிடைக்கும். இதனால் இந்த மீட்டரை டிசி வோல்டேஜுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், டிசி சப்ளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு ஆனோடும் இணையிற இடத்துல நெகட்டிவ் ப்ராப்ளம், அதே மாதிரி ரெண்டு கேத்தோடும் இணையிற இடத்துல பாசிட்டிவ் ப்ராப்ளம் வைக்கும்போது நம்மளுக்கு டிசி 18 வோல்டேஜ் கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஏசி சப்ளைலேருந்து டிசி சப்ளைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் எந்தெந்த டயோடு எந்தெந்த நேரத்தில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டயோடு மாதிரி ஒர்க் ஆகிற எல்இடியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த எல்இடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு மெஷூர் பண்ணியிருக்கோம். இதில் இந்த எல்இடி பிளிங்க் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதோட இன்புட் ஃப்ரீக்குவன்சியை 50 Hz இருந்து 30 Hz மாற்றிட்டோம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டை இந்த கிராஃபுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டயோடுலேருந்து வர அவுட்புட்டையும் இந்த கிராஃபுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் வரும்போது ஃபஸ்ட்டு டயோடும் தேர்டு டயோடும் ஒர்க் ஆகுது. இந்த எல்இடி எரியறதுனால இந்த வேவ் ஃபார்மோட எட்ஜு பகுதி கட் ஆகுது. அடுத்தது நெகட்டிவ் ஆப்செக்கிள் வரும்போது இதில் இருக்க செகண்ட் டயோடும் ஃபோர்த்து டயோடும் ஒர்க் ஆகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எரியறதுனால இதோட எட்ஜு பகுதி கட் ஆகுது. அடுத்தது மறுபடியும் பாசிட்டிவ் ஆப்செக்கிள் வரும்போது ஃபஸ்ட்டு டயோடும் தேர்டு டயோடும் ஒர்க் ஆகுது. நெகட்டிவ் ஆப்செக்கிள் வரும்போது செகண்டு டயோடும் ஃபோர்த்து டயோடும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆப்செக்கிளுக்கு ஃபஸ்ட்டு டயோடும் தேர்டு டயோடும், நெகட்டிவ் ஆப்செக்கிளுக்கு செகண்டு டயோடும் ஃபோர்த்து டயோடும் ஒர்க் ஆகுது. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து பாசிட்டிவ் ஆப்செக்கிள் கிடைக்கும்போது இந்த மூணாவது டயோடு ஃபார்வர்டு பேஸ்லாம் இருக்குது. இதனால் இது பாசிட்டிவ் ஆப்செக்கிளை அலோவ் பண்ணும், அதாவது ப்ளஸ்ஸை அலோவ் பண்ணும். இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா லோடு வழியாக போகுது. இதில் ஃபஸ்ட்டு டயோடும் ஃபார்வர்டு பேஸ்லாம் இருக்குது. இதனால் இதுவும் ப்ளஸ்ஸாக அலோவ் பண்ணும். இப்போ இந்த பாசிட்டிவ் ஆப்செக்கிள் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு டெர்மினலுக்கு போகுது. இதனால் இந்த சர்க்கியூட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து நெகட்டிவ் ஆப்செக்கிள் கிடைக்கும்போது இப்போ இந்த ஃபோர்த்து டயோடு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ்லாம் இருக்குது. இதனால் இது நெகட்டிவ் ஆப்செக்கிளை அலோவ் பண்ணும்.
அதாவது மைனஸை அலோவ் பண்ணும். இதனால இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் லோடு வழியா செகண்டரி டயோடுக்கு போகுது. இந்த செகண்டரி டயோடும் ரிவர்ஸ் பயஸ்ல இருக்குது. இதனால இந்த டயோடும் மைனஸ் சப்ளைவை அலோவ் பண்ணும். கடைசியா இந்த நெகட்டிவ் சப்ளை பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்னொரு டெர்மினலுக்கு போகுது. அதாவது இந்த சர்க்யூட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ல ஃபுல் வேவ் கிடைக்கிறதுனால இதுல ஒரு எல்இடி இணைச்சாலும் அது மின்னாம எரியணும். வாங்க அதை டெஸ்ட் பண்ணியே பாத்திரலாம். இது பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி. இந்த எல்இடிய இந்த சப்ளையோட டைரக்டா கனெக்ட் பண்ணோம்னா இந்த எல்இடி ஃபீஸ் போயிடும். நம்ம சேனல்ல எல்இடிய பத்தி ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்க. இந்த எல்இடி ஃபீஸ் போகாம இருக்கிறதுக்கு இது கூட ஒரு ரெசிஸ்டரை இணைச்சிருக்கோம். இப்போ இந்த மீட்டர் நம்மளுக்கு தேவையில்லை, இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எல்இடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர அவுட்புட்டோட டைரக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த எல்இடி சூப்பராக எரியுது. ஆனால் மின்னி மின்னி தான் எரியுது. எல்இடி ஏசி சப்ளையில் மின்னி மின்னி தான் எரியும். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மின்னி மின்னி எரியறது சூப்பராகவே தெரியுது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி தான். ஓகே, இப்போ இந்த எல்இடியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இந்த டயோடோட அவுட்புட்டில் இணைக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஆனோடும் இணையிற இடத்துல இந்த எல்இடியோட நெகட்டிவ் டெர்மினலை இணைக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டு டயோடோட கேத்தோடு இணையிற இடத்துல இந்த எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினலை இணைக்கணும். இங்கே பாருங்கள் இந்த எல்இடி சூப்பராக எரியுது. இந்த எல்இடிக்கு ஃபுல் வேவும் கிடைக்கிறதுனால இந்த எல்இடி மின்னாம தான் எரியுது. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த எல்இடி சூப்பராக எரியுது. இது எதனால் மின்னி மின்னி எரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட அவுட்புட்டில் ஃபுல் வேவும் கிடைக்குது. இதனால தான் இந்த எல்இடி மின்னாமல் எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்இடியை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த டயோடுலேருந்து வர அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா பியூர் டிசி சப்ளை கிடையாது. இதை பல்சேட்டிங் டிசி சப்ளைன்னு சொல்லுவோம். இதை பியூர் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது கூட ஒரு காம்பனண்ட்டாக இணைப்போம். அது என்ன காம்பனண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரு தற்காலிகமாக பவரை சேமிக்கிறதுக்கு பயன்படுது. நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 25 volt 1000 microfarad. இந்த கெப்பாசிட்டரோட ஒரு சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இந்த பக்கம் இருக்க டெர்மினல் தான் இந்த கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினல். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க டெர்மினல் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல். ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டரை இந்த டயோடோட அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இணைக்கணும், இல்லைனா இந்த கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கெப்பாசிட்டரை இந்த டயோடோட கனெக்ட் பண்ண உடனே இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா பவரை ஸ்டோர் பண்ணிக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டரை தனியாக எடுத்துடலாம். இதில் பவர் ஸ்டோர் பண்ணியிருக்கான்ட்டு இதை ஷார்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதை ஷார்ட் பண்ணும்போது இதிலேருந்து ஸ்பார்க் வருது. இந்த கெப்பாசிட்டரை நம்ம சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பியூர் டிசி சப்ளை கிடைக்கும். மறுபடியும் இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டயோட்லேருந்து வர வோல்டேஜ் அளவுக்கும் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூவோட கரண்ட் அளவுக்கும் சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்பார்க் வருது, ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ஓகே, இப்போ இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா 81.2% இருக்குது. இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா டிவி, ஆம்பிளிஃபையரு, எஃப்எம் பிளேயரு, டிவிடி பிளேயரு, மொபைல் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, யூபிஎஸ்ஸு, இன்வெர்ட்ரு, இந்த மாதிரி பல இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்த ரெக்டிஃபையரை பற்றி சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம செய்ய போகிற ப்ராஜெக்டில் பவர் சப்ளை யூனிட்டில் இந்த ரெக்டிஃபையரை பயன்படுத்துவோம். இதுக்காக தான் ரெக்டிஃபையரை பற்றி இத்தனை வீடியோவில் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.